அண்ணா ஐயோ பள்ளிக்கூட வாஜார் போட்டான் அண்ணனா மாமனா நான் டீல் பண்ணிக்கிறேன் நீ மூடி கிராமத்தில் பள்ளிக்கூட வாத்தியார் வாத்தியார் நானே வந்தாச்சு பள்ளிக்கூடம் வர வேண்டிய மாணவர் இன்னும் யாரும் இல்லையே இந்த மறிகுழந்து தவறு தான் சரியில்லை இன்னைக்கு வரட்டு பார்க்கலாம் வரும்போது சாப்பாடா சாப்பிடு தட்டு கொண்டு வரணும் தாமல் கொண்டு வந்து தீபாவளி செய்ய என்ன எங்க அந்த காது குத்து விசேஷம் உங்க வீட்டுல செய்யறாங்க குழந்தை கோவில செய்யலாம் கேக்குறோம் கோயில கோயில எந்த கோவில் ஊத்துக்காட்டு இல்லமா இருமாடா ஊத்துக்காட்டு இல்லமாடா சார் அவங்க சாமி விட எங்க சாமி தான் சக்தி வாய்ந்த சாமி சார் எந்த சாமி படவேட்டு நோடிகம்பால் கால்வெளி படவேட்டு ரேணுகம்பால் மாத்திட்டாங்க லைனா இதா மாத்திட்டு இருக்க நான் மாத்திட்டா ஏய் எல்லாரும் வந்தாச்சுல சார் சரியில்லை தெரியுமா ஆமா சார் சரியில்லை பட்னி இல்ல அப்பப்ப அவுத்துக்கு சார் அங்கடா பட்டுனே சார் கவர்மெண்ட் துணிலாம் லட்சத்துக்கு நானே வந்தேன் கொடுக்கும்போது கொடுத்தேன் சார் கொடுக்கும்போது வீட்டு கட்டுவோம் ரெண்டு காலம் போட்டு தூக்கணும் பட்டு புட்டுக்கிட்டு வரி என்ன செய்து தெரியாத சார் இரண்டு காலம் ஒரு பக்கமே விட்டு இழுத்துருப்பாரு நானும் ரெண்டு பக்கம் தான் சார் ஒரு கேளுக்கு சார் 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 சும்மா அடிக்கிற வெள்ள வச்சுக்காத சவுரி பட்டா பாருல சட்டி கட்டி கொடுத்தா நான் போய் பால் அடிக்க சேர்த்துக்கிறேன் அங்க சேர்த்து ஆயமா முட்டை விடுறாங்களா ஆமா ஆயமா பட்டு கழுவி முட்டு விடுவாங்க சரிங்க சார் அவிச்சு உரிச்சு கொடுப்பாரா உங்களுக்கு ஆயவே உரித்து இல்லையா விட மாட்டேன் ஏய் ஆயா முட்டை இந்த பிரச்சனை ஆயா முட்டை சாப்பிடறேன் வாத்தா உங்க ஆய் வராது ஆய் போனா ஃப்ரீயா போண்ட மச்சா உங்களுக்கு எது சாப்பிட்டாலும் வராது கம்பீரா சார் உட்கார் ஏய் உட்கார் சரி சார் சொல்லிட்டு
ஏய் பள்ளிக்கூடம் இப்பதான் வந்த சார், நானும் இப்பதான் வந்த, அது இப்பதான் வந்து சார், மறு வரும் சார், ரொம்ப சரி சாதி சார். ஏய் ஃபர்ஸ்ட் பிரேட் அனு முடியாது சார், பள்ளிக்கூடம் நாத்தே எடுத்துறோம். ஆ ஒரு ஆளு உட்கார முடியாது, ஆயமே வச்சு கவிதா தலை போறீங்க. இது மாதிரி சார் சாதி சார் பகத்தி சார் வந்து அம்மா. ஏய் நீ அவளை வச்சுக்கற சார், கம்மனே சார், சார் சாம்பார் சாப்பிட்டல உடம்பால எத்தினுங்க சார், உடம்பு சூடு ஆயிட்டு போலுது. அதனால சொட்டு சொட்டா வந்து டவுசர் எல்லாம் நினைத்து சார், முடியல சார், அஜிண்டா வந்து யூரின் போய் வந்தாங்க. யூரின் போயா உன்ன சொல்லி தப்பில்லை, இது வரைக்கும் வந்தாச்சு வாய் அந்த கை வந்தா சொல்றாக்கா பாவாடி போய் ரிங் ஒரு நாளை கூட சீக்கிரம் வந்து சோறாக்கி போட மாட்டேன் குமரி உடம்புக்கு நல்லதுடா, அதுவே முறுக்கிற ரொம்ப சத்தான உணவு. என்ன சார் வந்துள்ளேன் என்ன பேரு போட்டு மனசுல தங்கும் உடம்பு ஆரோக்கியமாக அறிவு வளர்ச்சி நல்லா இருக்கும். அதெல்லாம் விடுங்க, நெத்தி வீட்டு பால் கொடுத்து படிச்சா இல்லையா சார், மனபடம் மட்டும் சார், ராத்திரி புள்ள எங்க அக்கா மகத்துல பத்து பாடம் ஏத்தினேன். யார் ராஜா எங்க படுத்ததா பாடம் ஏறு சார், எங்க ஊர் சின்ன ஊர் சார், எங்க அப்பா எங்க அம்மா உள்ள பாத்துக்குவாங்க, தின்னு மேல பாய போட்டாங்கன்னா நானும் எங்க அக்கால பாத்துக்குவோம். உங்க அக்கா தான் சின்ன கொடுத்துருக்கா? ஆமா சார். பாக்கலாம் குழம்பு தாலிவாத எங்க போறதா என் ஜக்கா, அப்படியே அங்க போற குழம்பு தாலிவாதா என்ன போதுரா பாய், அது ரிட்டையர் ஆயிடுச்சுரா, அது பாக்க அது மெத்தான சார் சொல்லுமா சார், சொல்லு கட்டி கட்டி காய்ச்சி கட்டி காய்ச்சி கட்டி காய்ச்சி எங்க ஆத்துவாள உரிக்கடா தொட்டிங்களா ஏத்தரா ஏத்தரா
நீ அறம் செய்ய விரும்பு, அறம் செய்ய இரும்பு, அறம் எதனால் செய்யப்படுகிறது, இரும்பினால் செய்யப்படுகிறது, ஆகவே அதற்கு அறம் என்று பொருள். சூப்பர்வா, எப்படிடா அறம் என்ற அந்தரன்டா? அறம் என்பதற்கு தர்மம் என்று ஒரு பொருள். தர்மம் செய்ய ஆசைப்படு. தர்மம் செய்ய நினைச்சாலே கடவுள் நிறைய கொடுப்பாரு. நம்ம என்ன எண்ணம் தான் நம்ம வாழ்க்கையாக அமையும். உனக்கு சொல்லிக் கொடுத்தேன் ஆறுபது சினம், ஒன்னு விடாத என்ன இருக்க என்ன வந்து என்ன வந்தது தலைமலை போற அறிவில் என்ன வேலை அப்படியே கோவப்படுறது சைட்ல என்ன பட்டாங்குச்சிடி, என் பட்டாங்குச்சிடி, கொட்டாங்குச்சிடி, நான் கொட்டாங்குச்சிடி, பல பலனி விண்ணோ பவள கண்ணாடி, பக்குவமா வந்து நில்லு மாம முன்னாடி, அழகு அழகு உன் மனைவி காக்கவா உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். உனக்கு அறிவில் உனக்கு அசிங்கமல்ல நான் முத்து பாருங்க அந்த பக்கம் திரும்பி அம்மா உன் பேர் என்னம்மா? சார் என் பேரு காவேரி சார். ஆனா என்ன நல்ல சாந்தின்னு கூப்பிடுவாங்க. அமைதிக்கு சையதா நரிகை நாடடி சாத்தி சாந்தி என் சாந்தி பாடு பாடுங்க பாடு அதுக்கு பெண் பெண்மணி ஏறி உட்காருங்க. பெண்களுக்கு தனி வரிசை நீ உன் இடத்துல உட்கார வேண்டியதானே?
என்ன பெருங்கணும் இன்னைக்கு முதல் முதல் உங்களுக்கு திருக்குறள் சொல்லி தரப்புறமா சொல்லி கொடுங்க சார். ஏய் சார் பார் குழந்தை என்ன ஆர்வமா இருக்கு பாரு. ஆமா சார் ரொம்ப ஆர்வமா இருக்கு சார். முனிய மாஸ்டர் முன்னுக்கு வந்துரு சார். என்னடா பண்ணுதே சார் பத்து முன்னுக்கு வந்துரு சார். வாழ்க்கையில் முன்னுக்கு சொல்லு அதான் சொல்றேன். நீ பாப்பா அண்ணா திருக்குறளை எழுதியது யார் தெரியுமா? யார் அண்ணா? சாலமன் பாப்பையா. அவர்தான் எழுதி தீவிரம் சொல்றாரு சார். தினம் ஒரு குழு விளக்குமுறை சொல்வார், எழுதியவர் அவர் இல்ல. கெஞ்சா சொல்லு கம்மனரா லேடிஸ்னா நம்மளை பத்தி என்னன்னா நினைப்பாங்க தெரியுமா? அசிமா சார் எல்லாமே தெரியும். திருக்குறளை எழுதியவர் யார்? பாலகாட்டு குஞ்சுமணிமா. ராஜா நீங்க யாரும் சொல்லுமா? ஆதிபகவன் முதத்தே உலகி இன்னைக்குதான் அந்த பக்கத்துல நிக்க வச்சு நினைக்காத பெண் குழந்தைய நுட்பமானவங்க பாக்கலாமா? சொல்லுமா. கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை பயிலும் கற்கை நன்றே. சொல்லிருக்கப்பட்டு ஒரு மனிதாக பிறந்தால் எதைக்காக இந்த நாவை காக்க வேண்டும்? இந்த நாவை அடக்கலன்னு சொல்லி இந்த குற்றத்திற்கு அகப்படுவோம். ஒரு பொருளை கொஞ்சம் ஒரு வார்த்தையை விட்டா உலகமே போட்டபடி நம்ம வாழ்க்கை எப்படி எல்லாம் வாழும் என்ற அத்தனை அர்த்தங்கள் தெரியுமா? திருக்குறள் தெரியாம இருக்கா? தெரியாதா? ஒன்பது வருஷமா ஒரே கிளாஸ்ல படிச்சுக்கிட்டா
நீ சொல்ற சொல்லுங்க சார். ஒரு இருவருக்கு பகிர்ந்து கொடுத்தால் வாழ்க்கையில வந்து ஒழுக்கம் இல்லை என்றால் உயர முடியாது. நம்ம படிக்கலன்னா நம்ம கண் இல்லாததுக்கு சமம். படிப்பு ரொம்ப முக்கியம், எல்லோரும் படிக்கணும் சரியா? பள்ளிக்கூடம் முடித்ததை வீட்டு கிளம்பலாம். பொறுப்பு வாழ்க்கையில் அவங்க வாழ்க்கைக்கு அவங்க பொறுப்பு இருந்தா தான் வாழ்க்கை உயிரும். ஒரு ஏழ்மையான குடும்பத்தை படிச்சு படிக்கிறீங்க இல்லையா, நீ நல்லா படிச்சு ஒரு உத்தியோகத்தை வந்தா தான் அவனை பெற்ற தாய் தந்தைக்கு பெருமையா இருக்கும். Yeah.
போய் நேற்று கிண்டி போட்டாங்க. நேரம் போய் மல்லாடி குடிச்சு பச்சை குடிச்சுட்டு போறான்.